தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போடி நகராட்சியில் துணைத் தலைவர் பதவி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு தற்போது திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. போடி நகராட்சி துணைத் தலைவர் பதவி கிடைக்காததால் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அங்கு அதிருப்தி அடைந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட துணைத் தலைவர் பதவிக்கு திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக கூட்டணி கட்சி வேட்பாளரான பெருமாள் விரக்தி அடைந்திருக்கிறார். அவர் அந்த பகுதியில், அதாவது தேர்தல் நடைபெற்ற இடத்திலிருந்து வாக்குச்சீட்டை கிழித்தெறிந்துவிட்டு கோபமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் பெருமாள் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். பெரும்பாலான இடங்களில், ஒதுக்கப்பட்ட இடங்களில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெரும்பாலும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பலவேல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளன. இதில் திமுக 20 வார்டிலும், அதன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா ஒரு வார்டிலும் வெற்றி பெற்றிருந்தது. அதிமுக 9 வார்டிலும், பாஜக 2 வார்டிலும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் போடிநாயக்கனூர் நகராட்சி தலைவர் பதவி திமுகவிற்கும், துணைத் தலைவர் பதவி அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்து திமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை நடைபெற்ற நகரமன்ற தலைவருக்கான மறைமுக தேர்தலில் திமுக வேட்பாளர் ராஜேஸ்வரி போட்டியின்றி ஏகமனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மாலையில் நகரமன்ற துணைத் தலைவருக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்ற போது அங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பெருமாள் என்பவர் தனது வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த நிலையில் அவரை எதிர்த்து திமுக கவுன்சிலர்கள், இரண்டு பெண் கவுன்சிலர்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்தனர். இதனால் விரக்தியில் அடைந்து காணப்பட்ட பெருமாள் மறைமுக தேர்தல் நடக்கும் அலுவலகத்திற்கு உள்ளே சென்றிருந்தார். அங்கு இரண்டு பெண் கவுன்சிலர்களும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் வாக்களிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதனால் அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்கு சீட்டினை கிழித்தெறிந்துவிட்டு மறைமுக தேர்தலை புறக்கணித்துவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டு வந்துவிட்டார் பாலவேல். நன்றி பழனிக்குமார், விரிவான விவரங்களுக்கு.